சார்வலை தொடக்க அறுக்க ஏகும் ஐயர் தம்முனே. இவன் இப்போ பிறந்த வேடன், என்ன குலம், வேடர் குலம், தாழ்ந்த குலம். இப்போ நம்ம என்ன பண்ணுறான், அதை ட்ரைபுங்கிறான். என்ன பண்ணுறான், அதை ட்ரைபு ஒதுக்கிட்டான். ஆனால் இங்கே தான் நம்ம சேர்க்கிறார். ரொம்ப அருமையாக ஒரு வேலை பண்ணுவார். ஐயர் அப்படிங்கிறத சொல்ல கொண்டு வந்து அங்கே போடுறார். ஐயர் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, தொல்காப்பியத்து பிரகாரம் ஐயர் என்று சொன்னால் தலைவர். அவன் ஒரு சமூகத்துக்கு, சமூகத்துக்கு தலைமை தாங்கிறது உடல் வலியினாலே தலைமை தாங்கிறது இல்லை. எவன் ஒருவன் அறிவுடையவனாக இருக்கிறானோ அவன் சமூகத்துக்கு தலைமை தாங்க முடியும். அதனால தான் அந்தனர், ஐயர், பார்ப்பனர் இந்த சொல்லெல்லாம் அறிவு சார்ந்து வருகின்ற, உள்ளம் சார்ந்து வருகின்ற, உணர்வு சார்ந்து வருகின்ற ஒரு சொற்கள் தமிழகத்திலே பயின்றிருக்கின்றன. இந்த அந்தனர் என்ற சொல்லலே என்ன அர்த்தம், இவங்க பின்னாடி சொல்லுவாங்க அப்படியே அந்தத்தை அணவுவான், என்ன அந்தத்தை அணவுவான், அவன் படுத்துக்கிட்டே பார்ப்பான் அப்படின்லாம். அது திருவள்ளுவர் ஒரு இலக்கணம் சொல்லிட்டார். அதுக்கு மேலே அதுதான் மேல்வரி சட்டம், அதுதான் மேல்வரி. அதுக்கு மேலே ஒரு சட்டம் இருக்க முடியுமா? அதுக்கு மேலே ஒரு சட்டம் இருக்குன்னு ஒரு ஆளை ஆரம்பிப்பான் நம்பால். நேற்று வந்த பைய இவன் மீள் வாசிக்கிறவன், என்ன பண்ணுவான், அந்தனர்னா யாருன்னு அவர் படையுது சாப்பிட்டுட்டு ஒரு நாள் திண்ணையில் உட்காந்துருந்தார் திருவள்ளுவர். ஒரு டைம் இங்கேருந்து போய் காட்டான், அந்தனர்னா யாருன்னு. ஒன்று சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், அறவோ, அவ்வளோதான். அந்தனர்னா யாருன்னு கேட்டான், அந்தனர் என்போர் அறவோ. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, எனக்கு புரியலையே, அறவோர்னா அதுக்கு என்ன இலக்கணம், யாரை பார்த்தா நான் அறவோர்னு கணக்கு எடுத்துக்கிறதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டான். எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவன், எவ்வுயிர்க்கும், அவன் பிறப்பினாலே அவனை பார்க்காத, பிறப்பினாலே அவனை, எந்த உயிர்களுக்கும் செந்தன்மை, அது எறும்பாக இருக்கட்டும், ஈயாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், அந்த உயிர்கள் படுகின்ற துன்பத்துக்கு இவன் துன்பப்பட்டு அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஒருவன் செல்லுவானேயானால் அவன் அந்தனன்னார். அவன் அவ்வளோதான், சரியாக பிச்சுக்கதே, சிம்பிள். எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு, எவ்வுயிருக்கும் நீங்கள் வரலாற்றில் நம்ப நம்ம கதைகளில் பார்க்கலாம், எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்களெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை, மனுநீதி சோழங்கதை, இந்த புறா கதை, இதெல்லாம் ஒரு புறாவுக்காக, ஆஃப்டால் ஒரு புறாவுக்காக, ஆஃப்டால் ஒரு கண்ணுக்குட்டிக்காக, என்னது ஆஃப்டால், ஆஃப்டால்னு எவ்வளோ நாளும் போட்டுக்கிட்டு போயிடலாம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்குறான், தத்தம் பண்ணுறான், அவன் தான்டா செந்தன்மை பூண்டு, அதான் அவன்தான் அந்தனன், அவன்தான். அதனால் பிறப்பு ஏன் அது வந்து என்ன பண்ணுறோம், எங்கள் இலக்கணங்களில் சொல்லுவோங்கன்னு சொன்னால் அது காரண இடுகுறின்னு சொல்லுவோம் பின்னாடி, காரண, இதெல்லாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் நீங்களே. இப்போ காரண பெயர் சொல்லிட்டேன், எந்த உயிருக்கும் நன்மை செய்கின்றவன் அந்தனன், எந்த உயிருக்கும், இதில் ஒரு குரூப்பு தொடர்ந்து எந்த உயிருக்கும் நன்மை செய்யும், தீமையே செய்யாது, ஒரு அறவோர்கள்னு வச்சுங்க. இந்த அறவோர்கள் ஒருத்தன் 2, 3, 4, 5, 7, 8, 70 காலப்போக்கில் இந்த அறவர்களே ஒரு இனமாக பெருகும் பொழுது என்ன ஆயிடுது, அந்தனர்கள். என்னது இவ்வளவு சொல்லி நான் பண்ணி அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னீங்க, அவனை அந்தனன் சொல்ல முடியாது. அது காரண இடுகுறி. காரண, நீங்கள் படிச்சிருப்பீங்களா 5வது 4வது இலக்கணத்தில், 4 கால் உள்ளது நாற்காலி, 4 கால் உள்ளது. இப்போ மேஜிக்கு எத்தனை கால், 7 கால் இருக்குது. சாதாரண மேஜிக்கு எத்தனை கால் வச்சுருக்கோம், அதையே நாக்காளின்னு சொல்ல மாட்டேன்றோம். அதனால் ஒரு காரணம் கருதி 4 கால் வச்சு, 4 காலை உடையது நாற்காலி, மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு காரண பெயர், அது காரண இடுகுறி. இப்போ 4 கால் உள்ளது அத்தனையும் நாக்காளின்னு சொல்கிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பொருளை தான் அது காரணம், காரணத்திலேயே அது இடுகுறி, காரணத்திலேயே இடுகுறின்னா நாம்பளாக வைக்கிறது.
உலகத்தில் கிட்டத்தட்ட 80-85% காரண பெயராக தான் இருக்கும். 80% அது பின்னாடி இடுகுறியாகும். அதனால் ஐயர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த கதை போக்களை சொல்ல போகிறேன். அது எப்பேற்பட்ட சார்வலை தொடர்க்க அறுக்க, இப்போ வலைகளை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த வலைகளை எதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறான்னு சொன்னால், வேட்டைக்காக எடுத்துக்கிட்டு போகிறான். வேட்டைக்காக, வேட்டைக்கு போய் என்ன எல்லா மிருகத்தையும் தடவியாக கொடுக்க போகிறான். ஒவ்வொரு மிருகத்தை பிடிச்சி அதனுடைய முதுகெல்லாம் தடவி பார்த்துட்டா விட்டு வர போகிறானுவா? எல்லாத்தையும் கொல்ல போகிறான், எல்லாத்தையுமே கொல்ல போகிறானுங்க. அதுதான் பெரிய வேடிக்கை. அப்படி கொல்ல போகின்ற ஒரு காரியமே அந்த கொல்லுவதற்குரிய கருவியாக போவது வலை. கையில் எடுத்துகிட்டு போகிறானுங்க அந்த வலைகள் கொண்டு போகின்ற பகுதியில் இவருக்கு மட்டும் சார்வலை தொடர்க்க இருக்க. சார்வலைன்னா இந்த பிறவி வலை, என்னது பிறவி பிணி, பிறவி கடல், பிறவி வலை, பிறவி ஆட்பு, இப்படின்னு நம்ம அதை உருவகம் பண்ணுவோம். பிறவி பிணி தீர்த்தல், பிறவி பிணி தீர்த்தல். திருவள்ளுவரது சொல்லுவார் கடைசியில், அந்த கடல் என்ன கடல் அது? பிறவி பெருங்கடல். பிறவி அந்த பிறவியை கடலாக உருவகம் செய்தல், பிறவியை நோயாக உருவகம் செய்தல், பிறவியை வலையாக, ஏன்னா இதெல்லாம் கட்டு. சார்பு என்று சொன்னால் கட்டு, சார்பு என்று சொன்னால், அதனால தான் அதை பாசம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறது தான் பாசம். பாசம்னா சொல்லே கட்டுன்னு அர்த்தம், கயிறுன்னு அர்த்தம். நம்ம யமனுடைய கையில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவான், பாசக்கயிறுங்குவான். அப்படி போட்டு அவன் இழுத்துடுவான். சரியா போச்சு. இப்போ இவ்வளோதையும் பேசுகிறேன் நான், பாசத்தில் தானே இருக்கிறேன் நான். இப்போ நானும் கௌதமனுங்க எங்கேயாவது போகும்போது நான் டக் பண்ணு கீழே விழுந்தா கௌதம் என்ன பண்ணிட்டு போவோம், விழுந்தாண்டா போட்டு போட அப்படின்ட்டு போவான். அது அவங்களுக்கு எனக்கு ஒரு பாசம், உங்களுக்கு எனக்கு ஒரு பாசம். அந்த கட்டு, இந்த கட்டுலேருந்து விடுறப்படுறதுங்க இது சாதாரண விஷயமே கிடையாது. சாதாரண விஷயமே சும்மா நான் வேணால் மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். அது நடக்கவே நடக்காது, அது நடக்கவே நடக்கலை யார்ட்டையும். நம்மகிட்ட தான் நடக்குதுன்னா, அது பிரசவ வைராக்கியம் மாதிரி, மயான வைராக்கியம் மாதிரி, புராண வைராக்கியம். இப்போ புராணங்க கேட்கும்போது என்ன ஆமாண்டான்னு சொல்லிட்டு போவான். அனுமார் கோயில் எல்லை தன்னோடனே அடுத்தவனை அடிச்சே ஆகணும், அடுத்தவனே. ஏன்னா அதுக்காக தானே நாங்கள் இது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இது பிணியை, பிறவி பிணியை, இந்த பாசத்தை அறுக்கிறதுங்கிறது சாதாரணமாக இல்லை. ஆனால் அவனுடைய அருள் வேணும், நமக்கு அவனுடைய அருள் கிடைக்கல. அவனுடைய அருள் கண்ட இப்போ இந்த பாண்டிச்சேரிக்கு ஒரு ஆள் வந்தான். அப்போ வங்காளத்தில் குண்டு வச்சுட்டு வந்தவன், வங்காளத்தில் குண்டு வச்சுட்டு வந்தேன். அரசாங்கம் அவனை தேடிக்கிட்டு கிடக்கு, உண்மையிலேயே ஒரு தீவிர வியாதி. அந்தாலும் பாண்டிச்சேரி மண்ணுக்கு வந்த பிற்பாடு என்ன, என்ன இறைவனுடைய அருள். நம்ம பார்வை அங்கே பட்டு போச்சு. பாரதி ஏங்குறான் அவனை போய் பார்க்கும்போதுலாம், நீ இப்படி ஆகிட்டே என்னால் ஆக முடியலையேங்கிறான் பாரதி. ஏன்னா அங்கே தான் 11 வருஷம் பாரதி இருக்கிறான். அரவிந்தர்கிட்ட போய் டெய்லி அரவிந்தர் அவர் சந்தித்து பேசுகிறார்கள். ஆனால் பாரதிக்கு ஒரு பெரிய இயக்கமே, போய் இந்த சாமி வர்றான், குள்ள சாமி வர்றான், அந்த சாமி வர்றான், இந்த சாமி வர்றான், எந்த சாமியாலும் எனக்கு ஒன்றும் இல்லையடா. நீ எங்கேயோ குண்டு வச்சுட்டு வந்த, நான் சும்மா ஓடியாந்தேன், உனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அது கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ மகான் அரவிந்தருக்கு எப்படி கிடைக்கிது அங்கே வந்த பிற்பாடு, இறைவனுடைய திருவுள்ளம் எங்கே வருதுன்னு தெரியாது. நான் அன்னைக்கு சொன்ன போல அது மலரிலே மனம் வந்து பொருந்துவது போல, மலரில மனம் வந்து பொருந்துவது போல அது வாய்க்கும். அது அது தானே வந்து வாய். சார்வலை தொடக்க அறுக்க ஏகம் பிறவி பிணி என்று சொல்லப்படுகின்ற, பிறவி வலை என்று சொல்லப்படுகின்ற அந்த வலையை அறுக்க ஏகிறாராம். அவனுங்கள்லாம் நாய்களை இழுத்துக்கிட்டு மிருகங்களை போட்டு கட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இவர் மட்டும் போகிறதுக்கு ஒரு குறிப்பு காட்டுகிறார். இந்த இடத்துல சேர்க்கிறார், பிறவி என்ற வலையை அறுக்க ஏகம் செல்லுகின்ற ஐயர் சம்மூனே
கார்வலை படுத்த குன்று காணமா வளைக்கை நீள் வார்வலை திறம் சுமந்து வந்த வெற்பர் முந்தினார். இப்படி பிறவியாகிய வலையை அறுப்பதற்காக செல்ல இருக்கின்ற இந்த நம்ப ஐயர், நம்ப தலைவர், நம்ப திண்ணனார் அவர் முன் மிருகங்களை வேட்டையாடுவதற்குரிய வலைகளை கொண்டு வந்து சேர்ந்தார்கள்.